மாஸ்டர் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகிட்டிருக்கிற படம் தான் இது. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக மாளவிகா மோகனன் நடிக்க வில்லனாக விஜய் சேதுபதி நடிச்சிட்ருக்காரு. இவங்க கூட சாந்தனு, ஆண்ட்ரியா, ஸ்ரீமன் அப்படின்னு பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. படத்துக்கு இசை அனிருத் கொடுக்க இயக்கம் லோகேஷ் கனகராஜ் பண்ணிட்டுருக்காரு. இந்த நிலையில் மாஸ்டர் படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் அடுத்து படத்தோட டீசருக்கு தான் ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. இந்த முறை பிகிலை விட மாஸ்டர் அதிக வசூல் வர வைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே மும்மரமாக இருந்துட்டுருக்காங்க. விஜயோட ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள குஷிப்படுத்துகிற விதமாக ஒரு செய்தி இப்போ வந்திருக்குங்க. இதில் மாஸ்டர் படம் கர்நாடகாவில் கன்னட மொழியில் கூட டப் செஞ்சு விடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஆல்ரெடி சூர்யாவோட சுரரை போட்டு கன்னடத்துல டப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையில இப்ப மாஸ்டரும் அது கூட போட்டி போட போகுது. அப்படி டப் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மாஸ்டர் அங்க பல கோடிக்கு மேல வசூல் செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா பிகில் படமே கர்நாடகாவில் ரூபாய் 20 கோடிக்கு வரைக்கும் வசூல் செஞ்சிருந்ததே. ஸோ கண்டிப்பா மாஸ்டர் படமும் வசூல் பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா பிகிலை விட மாஸ்டர் அதிகமான வசூல் வேட்டையை குவிக்கும் அப்படின்றத உறுதியா நம்பலாம். நேரத்துக்கு அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும்ல. இது வாடகைக்கு போயிட்டால அப்புறம் என்ன ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ இவ்வளவு சோகமா இருக்கீங்க? விடுங்க, அவ போன என்ன வேற ஃபிகர் இருக்கு, சோகத்தை விடுங்க. அட, அவளுக்கு யாரு ப்ரோ ஃபீல் பண்ணா? என் காசுல தம்மும் வாங்கிட்டீங்க, சரக்கும் வாங்கிட்டீங்க, காசு இல்ல ப்ரோ. சரி விடுங்க ப்ரோ, நமக்குள்ள என்ன எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நீ சொல்லு, அடிப்பான்.